வெற்றி வணக்கம். எஸ்ஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக நான் ராஜசாகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் படித்தீங்கன்னா இதிலிருந்து தான் க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு சப்ஜெக்டில் இருந்தும் என்னென்ன டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4-5 வருஷத்தோட க்வெஸ்சன் பேப்பரு ப்ளஸ் இவங்க கொடுத்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இதெல்லாம் வச்சு தாங்க எடுத்துருக்கு. இது வந்து சாதாரணமாக போகிற போக்கில் ஆந்த வேலை அப்படி சொல்லிட்டு போகிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ப்ளஸ் இப்போ கொடுத்துருக்க மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதை தாண்டி வேறு எதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த 45 மார்க் இருக்கு இல்லைங்களா ஜென்ரல் ஸ்டடீஸு, சைக்காலஜி விட்டுருங்க. இதில் நான் சைக்காலஜி சொல்ல, சைக்காலஜிக்கு நான் பின்னால் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த 45 கொஷினில் கன்ஃபார்மாக 35 கொஷின் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயற்பியல், இயற்பியலில் பொறுத்த வரைக்கும் பேரண்டம், சரிங்களா? பேரண்டத்திலிருந்து ஒரு கொஸ்டினும், அதே மாதிரி அறிவியல் விதிகள் அதிலிருந்து ஒரு க்வெஸ்டினும், ஒலியியல் இது சாரி ரெண்டும் ஒலியியல்னு போட்டிருக்கு, ஒன்று வந்து சவுண்டு இன்னொன்று வந்து லைட்டு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பம். இதுக்கப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விசைகள்லேருந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, மைய விசை, பரப்பு இழு விசை, இதிலிருந்து ஏதோ ஒன்று கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அளவீடுகள், சரிங்களா? இந்த 5-6 டாப்பிக்கில் இருந்து தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. அதே மாதிரி கண்டுபிடிப்பு, இதை தாண்டி அவங்க க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா அறிவியல் கண்டுபிடிப்பு இதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது, சரிங்களா? லென்ஸை இது ஒளியலை பொறுத்த வரைக்கும் குவியாடி, குழியாடி, அடுத்து லைட்டு, சரிங்களா? ஸ்க்ளீரா, அடுத்து பார்த்திங்கன்னா லென்ஸோட அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெளிச்சத்துக்கான எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? அது பார்த்திங்கன்னா எஸ்ஐ அழகு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கேண்டிலா சி. அதே மாதிரி லென்ஸோட எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? மேக்ஸிமமாக ஒளியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் க்வெஸ்டின். அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ அளவு தான் கேட்பாங்க. அது மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், 1 சென்டிமீட்டர், 1 மில்லிமீட்டர் அந்த மாதிரி மேக்ஸிமம் எஸ்ஐ அளவில். வெப்பத்துக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஜூலு. லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விசை ஏற்கனவே சொல்லிட்டேன். அறிவியல் விதிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நியூட்டன்ஸ் லா தான், 3 லா. ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் ஃபஸ்ட்லா ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து ஒரு விசை நம்ம கொடுத்தோம்னா அந்த பொருள் வந்து இடம்பெயர்ச்சி ஆகிறது, செகண்ட்லா. தேர்டில் வந்து ஒரு ஒரு விசைக்கும் சமமான நேர் எதிர் விசை இருக்கும். இது வந்து 3 நியூட்டன்ஸ்லாம். அடுத்து கண்டுபிடிப்புகள், சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒலியியல், சவுண்டு. சவுண்டை பொறுத்த வரைக்கும் சவுண்டோட எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ என்னன்னு கேட்பாங்க, ஒலியோட அழகு என்னன்னு கேட்பாங்க, அடுத்து செவியுணர் திறன் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். அடுத்து ஒலியின் வேகம் என்னன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இயற்பியல்லேருந்து இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. பேரண்டம், அறிவியல் விதிகள், ஒலியியல் லைட்டு, அடுத்து ஒலியியல் சவுண்டு, அடுத்து வெப்பம், அடுத்து விசை, சரிங்களா? அதுக்கடுத்து இயற்பியல் கண்டுபிடிப்பு. மேக்ஸிமம் இதிலிருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தனிமம் மற்றும் சேர்மம், அமிலம் மற்றும் காரம், உப்பு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உரங்கள். இந்த 1, 2, 3, 4 இந்த 5 டாப்பிக்கிலிருந்து மட்டும்தான் கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பே இருக்குது, சரிங்களா? கார்பன், பெட்ரோல், நிலக்கரி, ரப்பர், கால்சியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனிமம் தான், சரிங்களா? அடுத்து உலோகம் அது வந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அப்புறம் இப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். இரும்பு துருப்பிடிக்க என்ன தேவை அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து திரவ நிலை உலோகம் எதுன்னு கேட்கலாம், சரிங்களா? உங்களுக்கே தெரியும் பாதரசம். அடுத்து காப்பர் ஜிங்க் கலந்து கிடைப்பது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். பித்தளை, உலோகங்களோட அரசன் யாருன்னு கூட கேட்கலாம், சரிங்களா? உலோகங்களின் அரசன் இரும்பு, உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக அமிலங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இரும்பில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஃபார்மிக் அமிலம், வீரிய முள்ள அமிலம் எதுன்னு கேட்கலாம், சரிங்களா? ஹெச்சிஎல், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. அடுத்து வீரியம் குறைந்த அமிலம் எதுன்னு கேட்கலாம், சரிங்களா? இல்லை பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்கலாம், 5.8. தூய நீரோட பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? 7. இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து சேர்மம், இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்மம்னாவே மேக்ஸிமம் காற்றை பற்றி கேட்குறதுக்கான, காற்றை பற்றியும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போது ஆக்சிஜன், இப்போ தண்ணின்னு எடுத்துட்டிங்கன்னா H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்தது தான் தண்ணி. அதே மாதிரி மயக்க மருந்தா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்து இதில் சோடியம், அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா சமையல் சோடா, சலவை சோடா, பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இதிலிருந்து கேட்குறது டிடர்ஜென்ட்.
சரிங்களா, இதிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கால்சியம், இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் மார்பிள், இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயாலஜி. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உயிரின் வகைப்பாடு, உடலியல், ஊட்டச்சத்து குறைபாடு, மனித நோய், இதிலிருந்து மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா, இதை தாண்டி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா செல் அப்படிங்கிற ஒரே ஒரு இதிலிருந்து தான் கேட்பாங்க. உடலியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொழுப்பு, சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பி, அதை பற்றி ஏதாவது கேட்கலாம். அடுத்து இதயத்தை பற்றி கேட்கலாம். எலும்பு, ரத்தம், இதை தவிர வேறு எந்த க்வெஸ்சனும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நோய்களை பொறுத்த வரைக்கும், மனித நோய்களை பொறுத்த வரைக்கும் புரத குறைபாடால் வர நோய் என்ன, பரவும் தன்மையுள்ள நோய் என்ன, பரவாத தன்மையுள்ள நோய் என்ன, வைரஸ் நோய் என்ன, பாக்டீரியாவால் வர நோய் என்ன, விட்டமின் குறைபாடு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விட்டமின் ஏ குறைபாடுனா மாலைக்கண்ணோய், விட்டமின் இ குறைபாடுனா மலட்டுத்தன்மை, இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி, அடுத்து கேன்சர் புற்றுநோய், இதை பற்றி கேட்குறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதே மனித நோய்கள் இன்னொரு டாபிக் தடுப்பூசி. தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் காச நோய்க்கு என்ன தடுப்பூசி யூஸ் பண்ணுறோம், பிசிஜி. மஞ்சள் காமாலைக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழநெல்லி, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாவர உலகம், இதிலிருந்து என்ன கேட்பாங்க, உயிரின் வகைப்பாடலே தாவர உலகமாக வந்துடும். தாவர உலகத்தில் பச்சையம், பச்சையத்துக்கு பச்சையம் என்ன அப்படின்னு, பச்சையம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, எம்ஜி, மெக்னீசியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் தாவரம், அடுத்து ஒளிர் சேர்க்கை, அடுத்து தாவர குடும்பத்திலிருந்து ஏதோ அதோட பயாலஜிக்கல் நேம் என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெல்லுனா அதுக்கான பயாலஜிக்கல் பேர் ஒரைசா சட்டையோ, அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சுற்றுப்புற சூழல், பேரிடர் மேலாண்மை, இதிலிருந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரலாறு. வரலாறுன்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ஸோ அதை பார்த்துக்குங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் என்னன்னு கூட கேட்கலாம். சரிங்களா, கிமு 3250 கிமு 2750. சரிங்களா, அடுத்து மொகஞ்சதரோ அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னு கேட்கலாம், இறந்தவர்களின் உலகம். அடுத்து பார்த்திங்கன்னா முதல் உலோகம், மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் என்னன்னு கேட்கலாம், செம்பு. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்கலாம், இரும்பு மற்றும் குதிரை. சரிங்களா, அடுத்து குப்தர்களை பற்றி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும். சரிங்களா, குப்தர்களோட நம்மளோட தேசிய சின்னம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அதுவே குப்தர்கள் கீழே வர டாபிக் தான். சாரநாத் கல் தூண்லேருந்து எடுத்தது. அடுத்து காளிதாஸ், சாணக்கியர், ஸ்ரீகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்களை பற்றிலாம் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. டெல்லி சுல்தான், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அகீது சைலோ அப்படின்னு சொல்லுவோம், மொத்தம் 5 குடும்பம். அலாவுதீன் கில்ஜி, அந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 குடும்பம் இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஷார்ட்கட் தான் இந்த அகீது சைலோ அப்படின்னு சொல்லிட்டு. அகீது சைலோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அடுத்தது சைலோ அப்படின்னா சை அப்படின்னா சையது வம்சம், அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். சரிங்களா, மேக்ஸிமம் இந்த 5 வம்சத்துலேருந்து தான் ஏதோ ஒரு க்வெஸ்சன் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள், நம்ம சேர சோழ பாண்டியர்களோட சின்னம் என்ன, கொடி என்ன, சரிங்களா, அவங்களோட தலைநகர் என்ன, அவங்களோட இது ஹார்பர், அவங்களோட துறைமுகம் எது. சரிங்களா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தென்னிந்திய அரசுகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். தென்னிந்திய வரலாறு, சரிங்களா, தென்னிந்திய வரலாறுலேருந்து சேர சோழ பாண்டியர்கள் அவங்களோட வரலாறுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து கேட்குறதுக்கான டாப்பிக்கே கிடையாது. மேக்ஸிமம் இந்த 5 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்துடும். அதே மாதிரி புவியியல் பொறுத்த வரைக்கும் தேசிய சின்னம், நம்ம இப்போ நம்மளோட தேசிய மலர் என்ன, தாமரை, நம்மளோட தேசிய விலங்கு எது. சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மலர் என்ன, தமிழ்நாட்டோட தேசிய விலங்கு என்ன, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மலை, இமயமலையிலிருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க ஏதோ ஒரு மலையை கேட்டு இது எங்கே இருக்குது, இது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீர்வளம். சரிங்களா, நீர்வளத்தில் கண்டிப்பாக இந்த நீர் மின்சக்தி எங்கே இருக்குது, அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆத்தோரத்தில் தான் இருக்கும். சரிங்களா, இதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சூரிய குடும்பத்திலிருந்தும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா நிலநடுக்கத்தை வந்து எப்படி அளவிடுறோம் அப்படின்னு சொல்லி அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து நீர்வளம்னு எடுத்துட்டாவே நீர்வளத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார திட்டம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது, அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது, அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல்நோக்கு திட்டம், சரிங்களா, பல்நோக்கு நீர்
திட்டம், அதிலிருந்து ஏதாவது கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆறுகள், ஆறுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம், இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு. இமயமலை ஆறு மொத்தமாக ஒரு மூணு என்னவோ இருக்கும். அடுத்து தீபகற்ப ஆறுகளில் கிழக்கு நோக்கி பாய்மார்கள், மேற்கு நோக்கி பாய்மார்கள்னு இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆறு இருக்குது. இந்த மெயினாக இதிலிருந்து தான் ஆறுகளிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மண் வகைகள், பாறை வகைகள், சரிங்களா? பாறை வகை உங்களுக்கே தெரியும், இக்னிஷியன் ராக்கு, செடிமெண்ட்ரி ராக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாறையை பற்றி கேட்டுருவாங்க. கண்டிப்பாக இதில் மார்பிளை பற்றி கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவியியல் அடையாளம், எந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஊரில் என்ன தொழில் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து போக்குவரத்து, போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட மொத்தம் மூணு இருக்குது, சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து. ஸோ இதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பருவநிலை, சீசன், அதை பற்றி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ இதிலிருந்தும் கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா சரணாலயம், பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது, விலங்குகள் சரணாலயம் எங்கே இருக்குது, நிலக்கரி உற்பத்தி எங்கே இருக்குது, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நிலக்கரி உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கன்னு பார்த்திங்கன்னா நெய்வேலி. அடுத்து மான்செஸ்டர், தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் என்னன்னு கேட்கலாம், எங்கே தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்து தமிழ்நாட்டில் பெட்ரோல் எங்கே அதிகம் கிடைக்குதுன்னு கேட்கலாம், காவிரி படுகை. அடுத்து காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கூட கேட்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு திட்டம், அடுத்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சினாவே எம் எஸ் சுவாமிநாதன், அவர் இல்லாமல் க்வெஸ்சன்ஸ் வராது. அதே மாதிரி நீல புரட்சினா என்ன, வெண்மை புரட்சினா என்ன, தங்க புரட்சினா என்ன, மஞ்சள் புரட்சினா என்னன்னு கேட்பாங்க. அடுத்து வேலைவாய்ப்பு, வேலையின்மை, ரிசர்வ் வங்கி ஆர்பிஐலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியிலிருந்தும் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? ஜிஎஸ்டியிலிருந்து கன்ஃபார்மாக ஒரு க்வெஸ்சன் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக், இதிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐஎன்சி, இந்தி, இதிலிருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வரலாம், சரிங்களா? அதை தாண்டி அம்பேத்கர், பெரியார், பாரதியார், வஉசி, காமராஜர், காந்தி, ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், அதுக்கப்புறம் லேடிஸை பற்றி பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்க ரெண்டு பேரும் மேக்ஸிமம் இவங்களை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிப்பாய் கழகம், 1857 சிப்பாய் கழகம், அதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலூர் கழகம், அதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை தாண்டி வந்தாங்கன்னா நம்ம பிரம்ம சமாஜம், சரிங்களா? பிரம்ம சமாஜம் வந்து யாருதுன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இது, அதிலிருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரிய சமாஜம், இது யாருதுன்னு பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அவரோடது. அப்புறம் இதை தாண்டி மறுமலர்ச்சி தந்தைகள் கேட்கலாம், சரிங்களா? வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடத்தினது யார், எப்போது, அப்புறம் மறுமலர்ச்சியின் தந்தை யார், சரிங்களா? யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து உப்பு சத்தியாகிரகம், இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது எப்போ நடந்ததுன்னா 1920. ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமமாக இங்கே இருக்க க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுகளில் வந்துட்டு ஏதாவது ஒரு விருது, அடுத்து புதிய திட்டம், மத்திய அரசோட திட்டம், மாநில அரசோட திட்டம், யார் என்ன பரிசு வாங்கினாங்க, அடுத்து பதவிக்காலம், பதவிக்காலம் மீன்ஸ் இப்போ குடியரசுத் தலைவரோட பதவிக்காலத்தோட மொத்த எந்த வயசில் ரிட்டையர் ஆகும், எந்த வயசில் ரிட்டையர் ஆவார், பிரதம மந்திரிக்கான பதவிக்காலம் இருக்கா, முதல்வருக்கான பதவிக்காலம் இருக்குதா, அடுத்து பிரதம மந்திரியோட ஓட்டு போடுறதுக்கான வயசு என்ன, பிரதம மந்திரிக்கு எம்பி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வயசு என்ன, எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வயசு என்ன, உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கான வயசு என்ன, சரிங்களா? அடுத்து முதலமைச்சரை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி, சட்டமன்றம் பாராளுமன்றத்தை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி, மேக்ஸிமம் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து மொழிகள், மொழின்னு வந்துட்டாவே இந்தியாவில் வந்து மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14 இருந்தது, இப்போ 22 இருக்குது. அதில் செம்மொழி 6, அதில் தமிழ் எப்போ செம்மொழி ஆச்சு, இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், போன வருஷம் கேட்ட க்வெஸ்சன். தமிழ் வந்து 2004 செம்மொழி ஆச்சு. அடுத்ததாக அவசர நிலை கேட்கலாம், 352 மாநில அவசர நிலை, 356 தேசிய அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை, அடுத்து ஓட்டு போடுறதுக்கு வயசுத்தினை, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வயசுத்தினை, பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வயசுத்தினை, உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கான வயசு என்ன, இதை தாண்டி கேட்டால் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கிள், ஏதோ ஒரு ஆர்டிக்கிள்லேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இந்த 50 டாப்பிக்கிலிருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் க்வெஸ்சன் வரும். இந்த 50 டாப்பிக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து 35 க்வெஸ்சன் வரைக்கும், 45 க்வெஸ்சன், அதில் இந்த
டாபிக்ஸில் இந்த 50 டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 35 டாபிக் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் இதை பற்றின இன்னொரு வீடியோ ப்ரீஃபாக போடுறேன், அதில் இன்னும் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன கேட்க போகிறாங்கங்கிறதையும் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. எஸ்ஆர்பிடி என்ஜிஆர்பிக்காக நான் ராஜசேகரன்.